நடப்பிட்டிருக்கீங்க. உங்களை இந்த வீடியோ மூலிமா பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் பாஸ்தர் வந்து இந்த ஒரு பாலத்து கீழே இருக்கிறேன். இந்த பாலம் பேர் கோத்தா பாலம், இல்லை கோத்தா பிரிட்ஜின்னு சொல்லுவாங்க, இல்லை ஜம்பத்தன் கோத்தா கிளாங்கில் இருக்குது. இது கிளாங் ஆறு. கிளாங் ஆறில் வந்து ஜனங்கள் நடக்கையும் போக்குவரத்துலையும் கட்டப்பட்ட இந்த ஒரு பாலம். இந்த பாலம் 1961 மறுபடியும் செய்த பாலம்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த பாலம் முந்தி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பாலத்து பேர் வந்து பெல்ஃபீல்ட் பிரிட்ஜ்னு சொல்லுவாங்க. பெல்ஃபீல்ட் பிரிட்ஜ் அந்த காலகட்டத்தில் இந்த பாலம் கட்டும் பொழுதுங்க, இந்த ஜப்பனீஸ்காரங்க வந்து இந்த மலேசியாவில் ஆளுகை செய்யும் பொழுது அங்கே ஒரு பெரிய போர் வந்து இங்கே பாலத்தை உடைச்ச பொம் போட்டு உடைச்சிருக்காங்க. ஆனால் இந்த பாலம் வந்து மறுபடியும் 1961 கட்டப்பட்டது. இது மறுபடியும் இந்த பாலத்தை கட்டி கொண்டு இருக்கிறாங்க. நீங்கள் பார்க்கலாம் அந்த பாலத்தில். இந்த பாலத்தில் வந்து கீழேயும் மேலேயும் ஃபர்ஸ்ட் டபுள் டெக்கர் பிரிட்ஜ்னு சொல்லலாம். மலேசியாவில் முதல் டபுள் டெக்கர் பிரிட்ஜ். அப்படின்னா கீழேயும் ஆள் நடக்கலாம், மோட்டர் போகலாம், மேலேயும் காடி போகலான்னு இது மறுபடியும் செய்து கொண்டு இருக்கிறாங்க. நிச்சயம் இது அழகுபடுத்துவாங்கன்னு சொன்னேன். பிரிமார்களே, இன்னைக்கு ஆண்டூர் 1588 ஆண்டூரும் அது தான் சொல்கிறாரு. விசேஷமாக நம்மளாம் கட்டுறவர்களாக இருப்போம், சீர்படுத்துவர்களாக இருப்போம், அப்படின்னா நம்ம அழகுபடுத்துவர்களாக இருப்போம்னு ஆண்டூர் உங்களையும் என்னையும் சொல்கிறாரு. விசேஷமாக 1588 சொல்கிறது, த யூ அமாங் யூ வில் பி ரீபில் த ஏன்ஷியன்ட் ரூயின்ஸ் அண்ட் வில் ரைஸ் அப் த ஓல்ட் ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஆண்டர் சொல்கிறார். நீங்களாம் கட்டுவீர்களாக இருப்பீங்க. உடைஞ்சு போன சூழ்நிலையை, உடைஞ்சு போன காரியத்தை உங்கள் மூலிமா ஆண்டர் கட்டுவர்னு சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்றைக்கி ஆண்டர் அதுதான் விரும்புகிறாருங்க. நம்ம எழும்பி போய் சில உடைஞ்சு போன குடும்பத்தை கட்டையும் சரி, வாலிப பிள்ளைகளை கட்டவும் சரி, நம் சமுதாயம் உடைஞ்சு போன சமுதாயத்தை கட்ட ஆண்டவர் உங்களையும் என்னையும் எழுப்ப விரும்புகிறார். சபத்தாங்க கட்ட முடியும், சபத்தாங்க நம்ம சமுதாயத்தை கட்ட முடியும், வேறு ஒன்றும் கட்ட முடியாது. இந்த பாலத்தை எவ்வளோ அழகுபடுத்தும் போது எவ்வளோ ஜனங்கள் நடந்து போகலாம், அதே மாதிரி நம் சமுதாயத்தை கட்டும் போது நம் சமுதாயம் தலை நிமிர்ந்து நடக்குங்க. உங்கள் மூலியமாக என் மூலியமாக ஆண்டவர் பயன்படுத்த போகிறார். செபிப்போம். ஆண்டவரையும் சுஸ்தரித்து நமஸ்கரிக்கிறோம். எங்களை பயன்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா, நாங்கள் 1858 போல் எங்களை நாங்கள் கட்டுவர்களாக பயன்படுத்துங்க. சமுதாயத்தை, வாலிப பிள்ளைங்களை, குடும்பங்களை, உடஞ்சு போனவர்களை இயேசுவின் நாமத்தில் கட்ட எங்களை பயன்படுத்துவதற்கு நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளெஸ் யூ.